முதுகு வலி உடல் வலி தச வலி இடுப்பு வலி எல்லாத்தையும் இயற்கையான முறையில் போக்கக்கூடிய சில வீட்டு வைத்தியங்களை தான் இந்த காணொலியை அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இதுக்கு நாம ஒரு கப்பு கோதுமையை எடுத்துருக்கோங்க நம்ம உடம்புல உள்ள வலியை போக்கக்கூடிய சக்தி இந்த கோதுமைக்கு இருக்கு கோதுமையை வறுத்து பொடி செஞ்சு அதோட தேனை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் முதுகு வலி மூட்டு வலி இதெல்லாம் குறையும் இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் அளவுக்கு கோதுமையை எடுத்துக்கிறோங்க இதில் இப்போ அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுக்கலாம் இதை இரவு முழுவதும் ஊற வைக்கணும் அதனால் மூடி வைங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இப்படி ஊறி இருக்கும் அடுத்ததா அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைங்க அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாலை விட்டுக்கணும் நாம ஏற்கனவே முதல் நாள் ஊற வச்சிருக்கிற கோதுமைய இதுல போட்டுக்கணும் அப்புறம் அந்த கோதுமை ஊறின தண்ணியையும் இதுல சேர்த்துக்கணும் இப்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி பொடியை இதுல சேர்த்துக்கிறேன் கசகசா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்துக்குங்க இத நல்லா கலக்கிக்கிங்க இத கொதிக்க வைக்கணும் இது ஓரளவுக்கு கெட்டியாக அளவுக்கு கொதிக்கணும் இதில் போட்டு எல்லாமே வலியை குறைக்க கூடியதுதான் உடல் வலி இடுப்பு வலி தசை வலி முதுகு வலி இதெல்லாம் வர்றதுக்கு முக்கியமான உழைப்பு தவறா உட்காடுறது இல்ல தவறா ஏந்திரிக்கிறது ரொம்ப அதிகமான எடைய முறையற்ற முறையில் தூக்குறது உடம்புல ஏற்படுற அடி காயம் உடற்பயிற்சிய முறையில்லாமல் செய்கிறது இத பாருங்க நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு வந்துருச்சு இப்போ அடுப்பை நிறுத்திடுங்க இது சூடு ஆறுன உடனே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் சுவைக்காக சர்க்கரையை நீங்க சேர்த்துக்கலாம் இது முதுகு வலி இடுப்பு வலி மட்டும் இல்லைங்க உங்க உடம்புல இருக்கிற மொத்த உடல் வலியையுமே போக்கும் காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேலை இதை சாப்பிடலாம் ஒரு நாலு நாள் தொடர்ந்து இதை சாப்பிட்டீங்கனாலே நல்ல மாற்றம் தெரியும் உடல் வலியை போக்குறதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு அடுப்புல ஒரு பாத்திரத்தை வைங்க ஒரு டம்ளர் அளவுக்கு அதில் தண்ணியை விடுங்க அப்புறம் அஞ்சு மிளகு அஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க இதை நல்லா கல்வத்தில் போட்டு இப்படி நசுக்கிக்கணும் இதையும் தண்ணியில் போடுங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியை இதில் சேர்த்துக்கணும் அப்புறம் சுவைக்காக இதில் பணங்கள் கண்டு சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக வெள்ளை ஜீனியை பயன்படுத்தவே கூடாது இதை கொதிக்க வைக்கணும் இதை வடிகட்டிக்கிங்க முக்கால் டம்ளர் அளவுக்கு இதை குடிங்க இதையும் காலை மாலைன்னு ரெண்டு வேலை குடிக்கலாம் ஒரு வாரம் தொடர்ந்து குடிங்க உங்கள் உடம்புல எந்த வலி இருந்தாலும் சரி அது சரியாயிடும் இதை மாதிரி சமயத்தில் கடுகு எண்ணெயை கடைகளில் வாங்கிக்கிங்க அதோட ஒரு நாலு கிராம்பையும் சேர்த்து லேசாக சூடு பண்ணி பாதிக்கப்பட்ட வலி உள்ள பகுதியில் தடவி மசாஜ் செய்யுங்க இதுவும் வலியை போக்கும் ஒரு நாலஞ்சு பூண்டு பல்ல எடுத்து அதோட எண்ணெயையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் இந்த பூண்டு நிறம் மாறுற அளவுக்கு இதை வறுக்கணும் இந்த எண்ணெயை பொறுக்கிற சூட்ல வலி உள்ள இடத்துல தடவிட்டு மசாஜ் செய்யலாம் இது தசைகளில் இருக்கிற இறுக்கத்தையும் வலியையும் குறைக்கும் தாங்க முடியாத வலி இருக்கிற சமயத்தில் ஐஸ் பேக்கோ இல்லை தண்ணி ஒத்தனமோ அங்கே வைக்கலாம் யோகா செய்கிறது மூலியமாகவும் முதுகு வலி இடுப்பு வலி இதெல்லாத்தையும் குறைக்க முடியும் அதே மாதிரி நடைப்பயிற்சி ரொம்ப நல்லது கை கால்களை வீசி நடைப்பயிற்சி செஞ்சிங்கன்னா முதுகு வலி இடுப்பு வலி எல்லாம் குறையும் இந்த நடைபயிற்சியை உங்களுக்கு வலி குறைவாக இருக்கிற சமயத்தில் தான் செய்யணும் கீழே உட்கார்ந்து ஒரு காலை நீட்டி கட்டை விரலை இப்படி தொர்றது மூலியமாகவும் முதுகுக்கு ஒரு விதமான அழுத்தம் கிடைக்கும் இது முதுகு தசைகளை இலகுவாக்கி வலியை குறைக்கும் இதெல்லாம் செஞ்சும் உங்களுக்கு இந்த வலி போகலைன்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகணும் ஏன்னா சிறுநீரக கல் பெருங்குடல் வீக்கம் சிறுநீர் குழாயில் ஏற்படுற நோய் தொற்று இதன் காரணமாக கூட இடுப்பு வலி முதுகு வலி வரும் இந்த காணொலி பிடிச்சிருந்துன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் இந்த காணொலியை பொறுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்